வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி குண்டானில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் இல்லை டால்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சா டேஸ்ட் வராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெஜிடபிளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்க்கும் போதே அது நல்லா வதக்கிப்போம். அதுக்காக தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர், அதுவும் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எல்லாம் ஒன்றோடு நல்லா வெந்து ரெடியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்திற்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்ப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் ஒன்றோடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. 4 கிளாஸ் அரிசிக்கு 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இருந்தால 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்புனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஒரு 60% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். நீங்கள் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.